ஹலோ நண்பா நம்ம இந்த என்ன பார்க்க போனால் எம்எல்டி எபிசோட் நம்பர் தேர்ட்டி ஒன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்கிறேன்னா அந்த மௌலி இன்னைக்கு கொன்னே அவங்கிற சொல்லிட்டு இருக்கான் பின்னாடி கத்தி எடுத்து வைக்கிறா கட்டியில் ஒரு ஸ்பாட் கிடைக்கிற அது ஈரோனோட கட்டி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரி என்ன சொல்கிறாங்களா இந்த சீட்டை தான் நான் உங்ககிட்ட நான் பார்த்தேன் நான் கூட அவனை கொள்ளணும்னு என்ன தொடர்தான் இருக்கேன் ஏன்னா அவன் இப்போ சின்னதாக இன்ஜுரியில் தப்பிச்சிருக்கான் இப்போ ரெக்கவர் பண்ணதுக்காக எடுத்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிருப்பான் அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பா அவனை கொண்டுலாங்கிற சொல்றாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டால் நம்ம ஈரோ பர்ஸ்ட் இவ்வளவு பத்தமான இடத்த விட்டு போனோம் நிறைய பேர் இந்த சண்டையில செத்து போயிருக்காங்க ஆனா செத்து சித்துறதுனால ஏத்துக்க முடியாத ஒண்ணு இவ்வளவு பத்தமான இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அவனை தீரி போகலாம் மௌலின்னு அதக்கிட்ட ஃபேக்குவிட ஓகேன்னு சொல்றாங்க ஃபேக்குவின் டிராகன்ல நம்ம ஹீரோ பறக்க ஆரம்பிக்கிறான் அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல ஒரு சித்தலுன்னா இன்னொரு கெட்டது ஒன்னு ஆகணும் அதுக்கு இன்னைக்கு மௌலின்னு தான் சாவப்போறாங்கற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஜியான் ஆன் மௌட்டின பாத்தா அந்த எழுதர் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு அப்ப அங்க சின்ன பொண்ணுங்க என்ன சொல்றதுன்னா இங்க இருக்க இருக்கவங்க எல்லாருமே நான் அலைஸ் பண்ணி பார்த்தா இல்ல சில பேர் உயிரோட இருக்காங்க மோசினியா செத்து போயிட்டாங்க அதே சமயத்துல நம்ம காங்கிரஸ் செத்து போன மாதிரி தான் தெரியுது அதே சமயத்துல இன்னொரு ஆளுக்கு சமய எஞ்சிரி ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு பாய்சன் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி கொண்டுட்டு இருக்கு இவங்களை காப்பாத்துக்கான மருந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அதுவும் இல்லாம ரெண்டு அவுட்டர் டிசபிள்ஸ் மட்டும் காணும் அவங்க எங்க போனானே தெரியல அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பொண்ணு என்ன சொல்றா என்ன பேசிட்டு இருக்க ரெண்டு அவுட்டர் டிசபிள்ஸ் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அந்த ரெண்டு டேம சமாளிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டாளி இருக்குமா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த என்ன சொல்றேன்னா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய முடிங்க தேவை இல்லாம பொருள் பேசிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு சரியா புரியல ஆனா அந்த ரெண்டு அவுட் பண்ணிய நம்ம தேவை இல்லாம பழி சொல்லக்கூடாது என்ன நடக்குதுன்னு அவங்க வந்தா மட்டும் தெரியும் அதுக்கப்புறமா நம்ம ஈரோவையும் நம்ம ஃபேங்கோயினு காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஈரோ எங்க இந்த இடம் இதான் எடுத்து அண்டர் கிரௌண்ட் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ஃபேங்கோயினும் அதுக்கு நம்ம கீழே போடுங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த டிராகன் மூலியமாவே கீழே போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேங்கோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இங்கே என்ன ஆறா வருது அதே சமயத்துல இந்த அண்டர் கிரவுண்ட் எடுத்துங்கிறது

இப்போல இருந்து அதை ஃபாலோ பண்ணலாம் முடிவு எடுத்துட்டு இனிமே நான் உங்களை சீனியர்னு கூப்பிடுறேன் ஏன்னா இப்போ நான் சர்வெண்ட்டு இல்லை சர்வெண்ட்டா இருந்தால் மிஸ் ஃபிராங்க்யின் கூப்பிட்டுருப்பங்கிறமே சொல்றான் அதை கேட்ட ஃபிராங்க்கோயின் ஓகே இது கூட நல்ல விஷயம் தான் நம்ம இப்போ எல்லாருமே கல்டிவேட்டர்ஸ் அதனால எப்படி வேணால் நீ என்ன கூப்பிடலாம் சீனியர் கூப்பிடுறது எனக்கு ஓகே தான் சொல்றாங்க இப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட சாடை எடுத்துட்டு இன்னைக்கு இந்த சுவார்டை வச்சுரும் அவ உயிர் எடுக்க போறங்கிறமே சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம மிஸ் குயின் என்ன பண்றாங்கன்னா அவ பவர் டண்டை பவரை இதுக்குள்ளேயே இன்க்ளூ பண்றாங்க அதுக்குள்ளே டண்டை பவர் அந்த பாத்திருக்கறப்ப நம்ம ஹீரோ ஷாக்காவது அப்போ நம்ம ஃபிராங்க் குயின் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு லைட்னிங் பவர் இதுக்குள்ள இருக்கு அதனால நீ ஈஸியாக அவனை ஈஸியாவே ஈஸியாகவே இருக்கும்ங்கிறமே சொல்றாங்க அத கேட்டா நம்ம ஹீரோ தேங்க் யூ ஃபேங்க்விங்கிறமே சொல்றான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஃபாங்க்விடா சொல்றாங்கன்னா சரி என்ன ஃபாலோ பண்ணுவா இந்த இடத்துல கொஞ்சம் விநோதமான விஷயங்கள்லாம் இருக்கும் எல்லாம் கண்டு காணாமல் வந்துருங்க மே சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சீல்ட உடைச்சிட்டு இவங்க எல்லாருமே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க பின்னாடியே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு யார பார்த்தா நம்ம ஜிம்மி தான் ஓடி போனவன் அப்படியே நம்ம ஃபேங்க்வின் இந்த பக்கம் வரத பார்த்து அப்படியே வந்திருக்கான் இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த எல்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்று நடந்துட்டு இருக்கு அது என்னதான் ஜியான் மோட்டையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க அது ஆர்டர் டிசபிள் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே யார் யாரும் அனுப்புனா எவ்வளவு இழப்பு வந்துருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் அந்த கேட்டா சொல்றாங்க யாருக்குமே இழப்பு இல்லையா என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க எட்டு என்ன டிசபிள் சி என்ன நடந்தது எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா யார் போய் காப்பாற்றினாலும் உட்பட எனக்கு எல்லா விஷயங்களும் வந்துடும் எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்கணுங்கிற என்ன மட்டும் உங்க யாருக்கும் வரக்கூடாது அது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு என்ன நடக்குதுங்கிற எல்லாமே என்கிட்ட சொல்லுங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஆட்டோ டிசபிள் அவ என்ன சொல்றேன்னா எங்களை உண்மையிலேயே மன்னிச்சிருக்கேன் நாங்கள் கொஞ்சம் பேட்டரியில் கொஞ்சம் எங்கேஜாக இருந்தோம் அதனால் எங்களால் இருமை பண்ண முடியல டிமண்ட் கல்டிவேஷன்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்காங்க அவங்களாம் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் இந்த பவர்லாம் ஒரு இடத்துல என்ன கிடைக்குதுங்கிற நான் கேள்விப்பட்டேன் அது அந்த எர்த் அண்டர் கிரவுண்ட் இடம் அந்த இடம் ரொம்ப வேனிஸான ஒரு இடமா இருக்கு அதை பற்றி எனக்கு எதுவுமே டீட்டெயில் தெரியல சுத்தமாகவே அந்த இடத்துல இருந்து அந்த டிமண்ட் கல்டிவேஷன்ஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்காங்க அதை கேட்டதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் இருந்தான் அவன் என்ன சொல்கிறேன்னா அங்கே யாருமே போடல நீங்கள் சொன்னீங்களே அது தப்பு ஏன்னா ஒருத்தி போயிருக்கா அவள் தான் ஃபேன் போயிட்டு அவள் போயிருக்கா என்ன பண்ண போறான்னு தெரியல எதுக்கு போனாலும் தெரியலங்கிற மாதிரி சொல்றான் நான் கேட்ட எழுத ரொம்ப யோசிக்க அனுப்புகிறது எதுக்கு அங்க போயிருப்பாங்கிற மாதிரி அதே சமயத்துல அங்க என்ன நடக்குன்னா எடுத்த அண்டர் கிரவுண்ட்ல நம்ம ஹீரோவும் நம்ம ஃபேக் நடந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ வினோதமா ஒன்னு நோட் பண்றான் அதை பார்த்ததுக்கு எடுத்துட்டு சுத்தி முட்டி லைட்னிங் வச்சு அவரு வெளிச்ச மாதிரி உருவாக்கிட்டு அப்படியே முன்னே நடந்து போக ஆரம்பிக்கிறான் ஏதோ ஒரு மூமெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆண்டைகள் கண்ணு முழிக்குது முழிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்குமா வண்டி எல்லாமே மல்டிபிள் அட்டாக் பண்றேன் அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்த பேக்வன் இந்த இடத்துக்கு யாருமே வந்து இல்ல போல இருக்கு இந்த டீமன்ஸ் தவிரங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஆத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம இடமும் என்ன இடம் இது இந்த இடத்துக்கு யாருமே வந்த இல்லை மாதிரிதான் தெரியுது ஆனா இந்த இடம் பார்க்கறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்டா இருக்குங்கிற சொல்லிட்டு நம்ம இரவு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு புதக்குழி மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல டிஃப்ரெண்டான இதோ ஒரு சோல் இணைஞ்சி வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த இடத்துல இணைஞ்சி எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை பார்த்ததுக்கு நம்ம இது என்னன்னு யோசிக்கிறான் அப்ப அதை நம்ம சொல்றாங்கன்னா இதுதான் கோல்டு நேரம் இது ஒருத்தவங்க கல்டிஷன் ஆக்சிடென்ட் பண்றதை இன்னும் ரெண்டு மரம் தான் மாட்டோம் அதை கேட்ட நம்ம ஹீரோ இத பற்றி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துல இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்கள அதை கேட்ட நம்ம ஃபேங்க் நீ சொல்றது ரைட் தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது இது டீமன் கல்டிவேஷன்ஸ்க்கான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பனா இந்த இடத்துல தான் அவங்களோட மெயின் கேப் இருக்கும் இப்போ போக இது மாதிரி என்ன நான் பார்க்க போறேன் தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேங்க் முன்னாடி போறாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோ இன்னும் வேற என்ன பார்க்க போறோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அப்போ ஃபேங்க் சொல்றோம்னா நீ பார்த்தது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அது லோ லெவல் கல்டிவேஷன் மட்டும் சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மந்த வழியை பக்கத்துக்காக போகிறான் அதை அதை நம்ம மொழி நீ கொடுத்துக்கிறானு வந்தால் அப்போ அதுக்கப்புறமா டீமன் செட்டு காட்டினா அந்த இடத்துல பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா ஒரு வயசான இதுக்குடா அந்த பைட்டு காரணம் அந்த ரெட்டி அதே சமயத்தில் அந்த மொழினும் அவனுக்கு ரெண்டு பேரும் தோத்து தான் போக போகிறானோ கேட்டதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்ன பண்ண சொல்கிறது தோத்து போனால் தோத்து போட்டோம் அதை பற்றி உனக்கு என்ன கவலை நான் இந்த ஒரு எஸ்பிளேஷன் உனக்கு கொடுக்குற அவசியம் இல்லை அதே கிராண்ட் மாஸ்டர் கொடுத்துட்டேன் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல கேட்ட அந்த வயசான நீ என்ன பேசிட்டு உனக்கு அவனுக்கு புரியல ஃபியூச்சரில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை வர போது அப்ப இந்த சமயம் பார்த்து இவன் அனுப்பி இருக்க இப்ப இந்த இடத்துல தோத்து போயிட்டாரு அவன் எவ்வளவு பெரிய அவமானம் உனக்கு தெரியுதா தெரியலையா அதை கேட்ட என்ன மாஸ்டர் என்ன சொல்றா இப்போ என்ன நீ ஹியூமன்ஸ் மேல இறக்கப்படுற மாதிரி தெரியுது அப்படியே இறக்கப்படுறியா என்ன அதை கேட்ட என்ன பேசணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபப்பட்டு போறான் இப்படி நடக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அதே சைட்ல நம்ம ஃபிராங்க் வீடும் முன்னாடி நடந்து போறாங்க அவங்க ஒரு லைட்னிங் வச்சு அந்த இடத்துல வெளிச்சு மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு முன்னாடி நடந்து போறாங்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆகும் அந்த இடத்த பார்த்து இருந்த ஃபிராங்க் வீன் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விஸ்வல நல்லா காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்னிங்க மேல அனுப்புறாங்க அந்த விஸ்வல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது அண்டர் கிரவுண்ட் டீமன்ல அப்படி இருக்கிற இடம் தானே இந்த இடத்த நிறைய வாட்டி தேடி பார்த்துருக்கேன் ஆனா இந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துல கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அதாவது டீமன் டீமன் இடம் இது அதெல்லாம் பார்த்த ஃபேங்குவின் சரி இப்படி நடக்கும்னு நினைச்சு பாக்கல நான் டீமன் லாடோ சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அவனை தேடிட்டு இருந்தேன் பல வாட்டி ஆனால் இந்த இடத்துல அவன் இருப்பான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துல அப்போ சடனாக இரு ஒரு வாய்ஸ் கேட்குது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரையி அப்படியே சந்தைக்கிட்டாயிரு அவரா அப்போ அந்த இடத்துல ஆமா அண்டர் கிரவுண்ட் டீமன் லாடோட இடம் தான் அது நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஃபேங்குவை எந்த ஒரு அருமணி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து முட்டாள்தனம் உனக்கு தோணலையா உயிரோட இந்த இடத்த விட்டு நீ போறது ஒரு ஒரு கேள்விக்குறியாவும் போரு அதை கேட்ட நம்ம ஃபேக்கு நீ இது நீண்டா எனக்கு தகுதிய மௌலின் ரொம்ப நடிக்காத உன் வாய்ஸ் மாடலேஷன்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம் நீ யாருன்னா கண்டுபிடிக்க முடியாதா அதை கேட்ட நம்ம இருவானங்களுக்கு சுட்டி இடத்தெல்லாம் பார்த்தா வினோதமாக நடந்துட்டு இருக்க அப்ப நம்ம ஃபேக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் டீமன்ல டேலெட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீண்டா இருக்க உன்னதான் ஃபர்ஸ்ட் பலியாட கொடுக்க போறேன் அதுக்கு நீ எங்க இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு லைட்டிங்க மேலே திருப்பலாம் அந்த இடத்துல வினோதமான ஜெண்டுகள் தான் இருக்கு அதாவது டீமன்ஸ்லயே கொஞ்சம் மாறுபட்டு ஒண்ணு இருக்கு அதாவது வினோட ரெண்டுகள் சொல்லுவாங்க டிமோனோட கைப்பிள்ளைங்க ஏன்னா அவங்க எங்க இருக்கானோ அப்படியே அந்த லைட்னிங்க வச்சு தேடிட்டு இருக்காங்க அதே சமயம் அவங்க இந்த இடத்த பார்த்து வினோதமா பாத்துட்டு இருக்கா அப்ப மௌலி என்ன சொல்றனா இந்த இடத்துக்கு யார் வேணா வரலாம் யார் வேணாலும் போகலாம் ஆனா அது எல்லாத்தையுமே முடிவு எடுக்கிறது டீமன் லான் மட்டும் அதுவும் இல்லாம நீ டீமன் லான் சேலஞ்ச் பண்ண நினைச்சியா எனக்கு அது முட்டால் தரமா தோன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு மௌலி என்ட்ரி கொடுக்குறான் அந்த இடத்துல அதுவும் இல்லாம இந்த இடத்துல உன்னோட எனக்குதான் பவர் அதிகமா இருக்கும் ஏன்னா இது எங்களோட இடம் இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நடக்க போறது இல்லாம நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்கள் உங்க வாய்ஸ் வயசோ